हलो फ्रेंड्स इंब चाप्टर फर्स्ट ट्वेल्थ मैक्स फर्स्ट चाप्टर एक्सरसाइज 1.4 सेकंड सम पाकपोपा कोशन इन कॉम्पिटिटिव एक्सामिनेशन पोटी तेरव वन मार्क इज अवार्डेड फॉर एवरी करेक्ट आंसर सरिया विडय और मार्क वाइल हाफ मार्क इज डिडक्टेड फॉर एवरी रॉन्ग आंसर नम्म ओरु केल्विक्कु तवर आंसर पण्णिट्टोम्ना हाफ मार्क नम्मलोड मोत्तत्तिलिरुंदु कुरैच्चिडुवांगप्पा ए स्टूडेंट आंसर 100 क्वेश्चंस 100 क्वेश्चनुक्कु अवन वंदु பதில் எழுதணும் அண்ட் காட் 80 மார்க்ஸ் 100 க்வெஸ்சன் அட்டென் பண்ணி 80 மார்க் வாங்குறான் ஹவு மெனி க்வெஸ்சன் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி எத்தனை க்வெஸ்சன் அவன் சரியா விடை எழுதியிருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு போட்டி தேர்வுல டிஎன்பிஎஸ்சி டெட் இந்த மாதிரி போட்டி தேர்வுல ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுது சரியா ஆன்சர் பண்ணினா ஒரு மதிப்பு தவற ஆன்சர் பண்ணினா 1/4 கால் மதிப்பு குறைக்கிறாங்க ஒரு மாணவர் வந்து 100 கேள்விகளுக்கு வந்து பதிலெடுத்து 80 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் எத்தனை கேள்விகள் சரியாக பதில் எழுதிருப்பார்னு கேள்வி கேக்குறாங்க சோ இதுல வந்து கரெக்ட் ஆன்சரை x னு எடுத்துக்கறோம் சரியான விடையை x னும் தவறான விடையை y னு எடுத்துக்கறோம் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க எத்தனை क्वेश्चन ஆன்சர் பண்றாங்க சரியான விடையும் தவறான விடையும் சேர்ந்தது 100 क्वेश्चन ஆன்சர் பண்றாங்க இல்லையா அதுல அவங்க எத்தனை மார்க் பா வாங்குறாங்க 80 மார்க் வாங்குறாங்க எப்ப 80 மார்க் வரும் 1/4 அளவு தவறான விடை அடிக்கிற போது அவங்க வந்து 80 மார்க் வாங்குறாங்க அப்ப இந்த மார்க் வந்து மைனஸ் ஆகுறதனால நீங்க நம்ம வந்து மைனஸ் குறி யூஸ் பண்ணனும் இப்போ இத நாம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 4 காமன் டினாமினேட்டர் எடுப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் போது 4x 1 y னா y இந்த சைடு 80 இருக்குது 80 இருக்குது அடுத்து இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன் 4x - y 32 84 சார் 32 4 × 32 = 320 நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு x + y = 100 னு ஒன்னு 4x - y = 320 னு இன்னொன்னு இப்போ இதில நாம கிராமர்ஸ் ரூல் எப்பவும் போல யூஸ் பண்ணி xy ஓட வேல்யூஸ கண்டுபிடிக்க போறோம் உங்களுக்கு 2/2 மேட்ரிக்ஸ்னா ஈஸியா போட முடியும் ஃபர்ஸ்ட் டெல் ஓட வேல்யூ கண்டுபிடிப்ப கெழுக்களை xy ஓட கெழுக்களை எடுத்துக்கணும் x ஓட கெழு y ஓட கெழு இந்த பக்கம் வந்து 4 இந்த பக்கம் வந்து -1 சிம்பிளிஃபை பண்ணினா என்னன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -1 வருமா ஓரோன் 1 அடுத்து ஃபார்முலால -1 4 is 4 இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது -5ங்கற வேல்யூ அடுத்தது நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் டெல் x கண்டுபிடிப்போம் டெல் x நான் என்ன பண்ணுவேன் இந்த வேல்யூஸை x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன் 100 320 இங்க வந்து as it is அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -100 வருமாப்பா ஃபார்முலால மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 320 தான் கிடைக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணினா -420 சரியாங்கண்ணே இப்போ டெல்லுக்கு வந்து -5 னு வேல்யூ கிடைச்சிருக்கு டெல் எக்ஸுக்கு வந்து -420 னு கிடைச்சிருக்கு டெல் ஒய் கண்டுபிடிக்கும் போது எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதிடுவேன் ஒய் வர்ற பார்ட்டில் நீ வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன் இல்லையா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320 ஃபார்முலால மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 400ங்கிற ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா 400ல 320 போச்சுன்னா 80 தானே கண்ணு ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -80ங்கிறது டெல் ஒய்க்கு பதிலாக கிடைக்குது இதிலேருந்து நம்ம எக்ஸ்ஒயோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு என்னப்ப பண்ணுவோம் டெல் எக்ஸ் பை டெல் இப்போ இங்கே டெல் எக்ஸுக்கு வந்து -420 இருக்குது டெல்லுக்கு -5 இருக்குது 5 கேன்சல் பண்ணிடுவேன் 8 × 5 = 40 4 × 5 = 20 உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது 84ங்கிற வேல்யூ கிடைக்குது அடுத்தது ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் டெல் ஒய்க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -80 டெல்லோட வேல்யூ -5 -5 கேன்சல் 1 × 5 = 5 ரிமைனிங் 3 6 × 5 = 13 16ங்கிற வேல்யூ கிடைக்கும் ஸோ அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து எத்தனை 84 ராங் ஆன்சர் பண்ண கொஸ்டின் 16 ஏன்னா எக்ஸுங்கிறது நம்ம கரெக்ட் கொஸ்டின்னு வச்சுருக்கோம் ஒய்ங்கிறது ராங் கொஸ்டின்னு வச்சுருக்கோம் திஸ் இஸ் த ரிசல்ட் ஃபார் தி சம்